ரொம்ப முக்கியமானது வாக்களிப்பது. ஏன்னா இது திஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அது உங்களுடைய டியூட்டி மட்டுமல்ல, உங்களுடைய உரிமையும். ஸோ அது வந்து நிச்சயமாக வெளியில் வந்து வாக்களிக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு 60-68% அப்படி தான் வாக்களிப்பாங்க. நம்ம நாட்டில் வந்து ஒரு முன்னேற்றத்துக்காக நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து வெளியில் வரணும். அட்லீஸ்ட் ஒரு 90-95% 100% இல்லைனாலும் 90-95% ஓட்டிங் இருந்தால் தான் நம்மளால் வந்து எது இருந்தாலும் கேள்வி கேட்க முடியும், நம்மளால் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான வழி பார்க்க முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட், எல்லோரும் வெளியில் வந்து வாக்களிக்கணும். அந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஓட்டு போடுறதுனால என்ன ஒரு முன்னேற்றம் வந்துடும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு வந்து தயங்கினீங்கன்னா நாளைக்கு எனக்கு இது வரல, இந்த ஒரு சலுகைகள் வரல, இந்த ஒரு பாலிசி எனக்கு வந்து அப்ளை ஆகலைன்னா நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. வாக்களிப்பது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கான உரிமை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதனால தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாடு முன்னேற்றத்துக்காக தான் நான் எல்லோரும் வாக்களிக்கிறோம். எந்த ஒரு அரசாங்கம் இந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு தான் வாக்களிங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வாக்களிக்கும் போது யோசித்து நீங்கள் வந்து இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இன்னைக்கு இல்லை, அடுத்த 10 வருடத்தில் இந்த நாடு எங்கே இருக்கும் அது யோசித்து நீங்கள் வாக்களிக்கணும். மகள் முதல் தடவை ஓட்டு போடுறாங்க, அவங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க? அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்கள விட நான் ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிறாங்கன்னா அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது. ஆஹா, நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக அவங்களும் ஒரு பங்கு இருக்குது. ஒரு சின்ன புள்ளி இருந்தாலும் ஒரு கோடு போடுறதுக்கு முன்ன ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வாக்களித்திருக்காங்கன்னு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.